ஹாய், இன்னைக்கான வீடியோ எதை பார்த்தீங்கன்னா ரெண்டு டாபிக் தாங்க. ஒன்று, இப்போ செகண்ட் ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஃபோனை எப்படி பார்த்து வாங்கலாம் அப்படின்றதும், அண்ட் ரெண்டாவது புது ஃபோனே வாங்குறது பிளாக் மார்க்கெட்டில் போய் வாங்குகிறேன், அங்கே போய் வாங்குகிறேன், இங்கே போய் வாங்குகிறேன் அப்படின்னு வாங்குகிற டாபிக் தாங்க இன்றைக்கான வீடியோவை பற்றி நான் ஷார்ட்டாக போடலான்னு இருந்திருக்கேன். சரி, நான் ஃபஸ்ட்டு விஷயத்தை, செகண்ட் ஃபோன் வாங்குறது நீங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஃபோனை என்னென்ன க்ரைட்டீரியாவில் பார்த்து வாங்கலாம், எப்படி வாங்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கொடுக்குறேன். இது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி நிறைய பேரோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 20,000 ரூபாய்க்கு ஐஃபோன் கிடைக்குது, 30,000 ரூபாய்க்கு ஐஃபோன் கிடைக்குது, இங்கே பாருங்கள் ஐஃபோன் 11 ப்ரோ அப்படியே 20,000 ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபோனு ஒரு மேனுஃபேக்சரோட வந்து வருது அப்படின்னா அந்த ஃபோனோட மேக்ஸிமம் லைஃப் சைக்கிளே பார்த்தீங்கன்னா ப்ரோ மேக்ஸுக்கு 2 வருஷத்துக்கு மேலே ஆப்பிள்கிட்ட இருந்து அந்த ஃபோன்ஸ் வராது, வரவே வராது. ஸோ நீங்கள் அதனால் இந்த பழைய ஃபோனை வாங்கும் போது கொஞ்சம் தெளிவாகவும் ப்ராப்பராகவும் செக் பண்ணி வாங்குங்க. அது வந்து ஒரிஜினல் ஃபோனாக இல்லை ரீஃபர்பிஷ் ஃபோனான்னு பாருங்கள். அண்ட் தென் ரெண்டாவது, நீங்கள் இப்போ ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்க, ஐஃபோனு அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டில் அந்த ஃபோனோட விலை 1 லட்ச ரூபா விற்குது, அப்படியே பிளாக் மார்க்கெட்டில் போனால் எனக்கு 20,000 ரூபா கம்மியாக எனக்கு 80,000 ரூபா கிடைக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை வாங்கணும்னு போனீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அதை நான் முட்டாள்தனம் சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது ஏன்னா முட்டாள்தனம் சொல்கிறேன்றதை நான் சொல்லிட்டு, ஒரு ஃபோனோட விலை 80,000 ரூபாய் இல்லை 1 லட்ச ரூபா இருந்தால் அந்த ஃபோனுக்கு எப்பயுமே ஒரு எக்ஸ்சேஞ்ச் போனஸ்ன்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் 8,000 ரூபாலேருந்து 10,000 ரூபா கம்பெனி சைட்லேருந்து கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. இந்த ஃபோனும் கிடையாது, ஐஃபோனும் கிடையாது. நீங்கள் ஒன் ப்ளஸ் ஃபோனாக இருந்தாலும் சரி, சாம்சங் ஃபோனாக இருந்தாலும் சரி, நான் கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு யூடியூபரோட வீடியோ பார்த்துருந்தேன். 1.35 லட்ச ரூபா ஃபோனை 1.12 ரூபாய்க்கு வாங்கியிருக்கா சொல்லியிருந்தாரு. அது கூட பிளாக் மார்க்கெட்டில் வாங்கினா சம ப்ரைஸுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் உண்மை என்னென்னா அந்த ஃபோனோட விலையே 1,05,000 தாங்க மார்க்கெட்டில் விற்கிது. இது எப்படி ரன் ஆகுதுன்றது உங்களுக்கு 1 by 1 நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் அடுத்தது ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபோனோட ரேட்லேருந்து என்ன எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இருக்குன்ட்டு அந்த கடைக்காரர்கிட்ட கொஞ்சம் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் ஐஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனு எவ்வளோ போதோ அதுலேருந்து 8,000 வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அவங்களால கொடுக்க முடியும். இது ஐஃபோனுக்கு. இதை எல்லாத்த விட இன்னொரு அடிஷ்னல் சப்போர்ட் என்னன்னா, நீங்கள் HDFC கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 8,000 ரூபா இல்லாமல் இன்னும் ஒரு 2,000 ரூபாலேருந்து 4,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கார்டு ஆஃபர் வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 12,000 ரூபா வரைக்கும் நீங்கள் அதிலே சேவ் பண்ணிடலாம். இன்னும் 8,000 ரூபா நீங்கள் எனக்கு கம்மியாக கிடைக்குது அப்படின்னு நீங்கள் மார்க்கெட்டில் அதான் 20,000 ரூபா கம்மியாக கிடைக்குது, இன்னும் இங்கே வெறும் 12,000 ரூபா தான் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் தப்பு. ஒரு ஃபோனை நீங்கள் வாங்கும் போது 12 மாதம் வாரண்டின்னு சொல்லுவாங்க. அவங்க அதை எத்தனை மாதம் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது, எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த ஃபோனை வெறும் 8,000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு நீங்கள் உங்கள் பேரில் ஒரு புது ஃபோனே இந்த ப்ரைஸ்க்கு வாங்குறது ஒர்த்து தானுங்க. அண்ட் ரெண்டாவது, சாம்சங் ஃபோன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா சாம்சங் ஃபோனில் இருக்க எல்லா ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கும் எல்லா ஏசிரிஸ் ஃபோனுக்கும் 2,000 ரூபாவில் இருந்து 10,000 ரூபா வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு சீரீஸாக சொல்லிட்டு போனால் அது பெருசாக போயிட்டுருக்கும் இந்த லிஸ்ட்டு. நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், நீங்கள் போய் எந்த ஷோரூமில் போய் நீங்கள் பார்க்கறதா இருந்தாலும் 1 வாட்டிக்கு 2 வாட்டி எக்ஸ்சேஞ்ச் போனஸ் எவ்வளோ கிடைக்குதுன்றதை கேளுங்க. அது இல்லாமல் கார்டு ஆஃபர், மேஜர் கார்ட்ஸ் ஐசிஐசி அஸ் வெல் அஸ் HDFC, இப்போ பார்த்தீங்கன்னா ஏயு பேங்க்னு ஒரு கார்டு வருது. ஸோ அந்த பேங்க் கார்டு, இந்த ஒன் கார்டு, இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 5% to 10% இருக்கும். அந்தந்த பேங்க் ப்ரொவைட் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபோனை வாங்குறீங்க அப்படின்னா இத்தனை இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. அடுத்த வாட்டி செகண்ட்ஸ் ஃபோனு வெறும் 20,000 ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி போய் வாங்கிடவே வாங்கிடாதீங்க. அதுவும் உங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி. அண்ட் மூணாவது ஆப்ஷன், ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் என்ன சொன்னேன்னா, புது ஃபோன் வாங்குறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸும் சொன்னேன், அப்புறம் கேஷ்பேக்கும் சொன்னேன். மூணாவது ஒரு ஆஃபர், இது எதுவுமே இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்க போகிறீங்க, அதோட விலை ஒரு 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம், 14+256 GB காஸ்ட்டு 80,000 ரூபா சம்திங். இப்போது இந்த பணத்தை நான் ஒரே அடியாக நான் இன்றைக்கி நான் ஸ்வைப் பண்ணுறேன் அப்படின்னா நான் மினிமம் பார்த்தா அடுத்த மாதமே இந்த 80,000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். இல்லை நான் வெளியே போய் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பிளாக் மார்க்கெட்டில் வாங்குகிறேன், எனக்கு 80,000 ரூபா ஃபோனு 70,000 ரூபாய்க்கு கிடைக்குது இல்லை 65,000 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 65,000 ரூபா இன்ஸ்டண்ட்டாக அவங்க கையில் கொடுத்தாகணும். கொடுத்த உடனே அடுத்த 45 நாளில் நீங்கள் 65,000 ரூபா அந்த கார்டுக்கு கட்டுற மாதிரி தான் இருக்கும். இல்லை அவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் அந்த பணத்துக்கான வட்டியோட அமௌண்ட்டும் உங்களுக்கு லாஸாக தான் போகும். இதே நீங்கள் ஷோரூமில் போயிட்டு அந்த ஃபோனாக வாங்கும் போது
அந்த ஃபோனை குறைஞ்சபட்சம் 24 மாதத்துக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத இஎம்ஐங்க. இது எப்படி நான் சொல்கிறதுனா, 50,000 ரூபா ஒரு ஃபோனு நீங்கள் 24 மாதம் இஎம்ஐ வாங்குறீங்க அப்படின்னா மாதம் 2,100 ரூபா தாங்க கட்டுற மாதிரி இருக்கும். நான் சொல்லுறது ரஃப்பான வேல்யூ தான், கரெக்டான வேல்யூ கூட 2,100 ரூபா தாங்க கட்டுறீங்க. ஸோ 24 மாதத்துக்கு கட்டுறீங்க. இதே கணக்கில் அதோட வட்டி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தா 14% வட்டி. ஸோ 14%னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 1 வருஷம் வட்டியை பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு வட்டியோட அமௌண்ட் மட்டும் பார்த்தா 14,000 ரூபா. பட் நீங்கள் வாங்குகிற அமௌண்ட் அந்த 50,000, நான் அந்த ரஃப்பான அமௌண்ட் தான் சொல்கிறேன், 50,000 ரூபா. ஏன்னா 1 லட்ச ரூபா போடும்போது 14,000 ரூபா போகும். இது எதுக்கு நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த 24 மாதம் இஎம்ஐ ஸ்கீமை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் செகண்ட் ஃபோன் வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அட் த சேம் டைம் நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு 24,000 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகும், இதே 50,000 ரூபாய்க்கு 14,000 ரூபா ப்ராஃபிட் ஆகும். இது உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸுங்க. நீங்கள் அந்த செகண்ட் ஃபோன் வாங்கிட்டு அதுக்கு பணம் கட்ட முடியாமல் இந்த மாதம் கார்டை ஸ்வைப் பண்ணி அடுத்த மாதம் கட்டி, அடுத்த மாதம் கார்டை ஸ்வைப் பண்ணி அடுத்த மாதம் கட்டி, அடுத்த மாதம் கார்டை ஸ்வைப் பண்ணி அடுத்த மாதம் கட்டுவீங்க. இதை நான் நிறையா வாட்டி பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆர்வ குளரில் ஏதாவது ஃபோன் வாங்கணும், நான் அப்பப்போ ஃபோன் மாற்றிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கோ, இல்லை நான் புதுசாக ஃபோன் வாங்க போகிறேன் என்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லைன்னு நான் நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.